ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஆல் இஸ் வெல் ராஜி நான் உங்களுடன் உங்கள் தோழி ராஜி நம்ம இன்னைக்கு நம்மளுடைய பெருந்தலைவர் காமராஜரின் நூற்றி பதினெட்டாவது பிறந்த நாள் அந்த விழாவை சிறப்பிக்கும்படி அவரை பற்றி சில தகவல்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் மண்ணில் பிறக்கும் ஒவ்வொருவரும் தன் பிறப்பிற்கான அர்த்தத்தை நிலைநாட்டி விட்டு செல்ல வேண்டும் என்பார்கள் அப்படித்தான் தன் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றிக்கொண்டிருக்கிறார் நம் முன்னாள் முதல்வர் காமராஜர் அவர்கள் தமிழகத்தில் காமராஜர் ஆட்சி செய்த அந்த ஒன்பது ஆண்டு காலம்தான் பொற்காலமாக கருதப்படுகிறது கல்விதான் இந்த நாட்டை வளமாக்கும் என்பதை தெளிவாக புரிந்து வைத்துள்ளார் நம்மளுடைய படிக்காத மேதை காமராஜர் அவர்கள் சுமார் பதினேழாயிரத்துக்கும் மேற்பட்ட பள்ளிக்கூடங்களை நிறுவியது இவருடைய ஆட்சியில்தான் கல்லாமையை இல்லாமையாக்குவோம் என்று காமராஜர் கருதினார் ஆங்கிலேயரின் ஆட்சியில் ஏழு சதவீதமாக இருந்த கல்வி கற்போரின் எண்ணிக்கை இவருடைய ஆட்சியில் முப்பத்தி ஏழு சதவீதமாக உயர்ந்தது மத்திய உணவு திட்டம் என்ற அருமையான திட்டத்தின் மூலம் உயிர்காத்த புண்ணியமும் பிறருக்கு படிப்பு கொடுத்த புண்ணியமும் அவரை சென்றடைந்தது ஆட்சியாளர் என்பவர் விவசாயிகளை தானே கொண்டாட வேண்டும் அப்படி விவசாயிகளை கொண்டாடியவர் தான் காமராஜர் விவசாயிகளின் விவசாயம் செழிக்க வேண்டுமென்றால் தண்ணீர் பிரச்சனை தீர்க்க வேண்டும் என்பதற்காக அணைகளை கட்டினார் மலம்புழா அணை மணிமுத்தார் அணை வைகை அணை ஆரணியார் அணை அமராவதி அணை கிருஷ்ணகிரி அணை வாழையார் அணை மங்களம் அணை சாத்தனூர் அணை இப்படி நிறைய அணை எல்லாமே உருவாகியது நம்மளுடைய காமராஜரின் பொற்காலத்தில்தான் காமராஜர் ஆட்சிக்கு முன் விவசாயத்தை மட்டுமே நம்பியிருந்த தமிழகம் தொழில் துறையிலும் வளர்ச்சி பெற வேண்டும் என்று காமராஜர் விரும்பினார் அதற்காக அயராது உழைத்தார் அதன் காரணமாக பல்வேறு தொழிற்சாலைகள் தமிழகத்தில் உருவாகின பெரம்பூர் ரயில் பெட்டி தொழிற்சாலை கிண்டி அறுவை சிகிச்சை கருவி தொழிற்சாலை சேலம் இரும்பு உருக்காலை திருச்சி பாரத் ஹெவி எலெக்ட்ரிகல்ஸ் சங்ககிரி இந்தியா சிமெண்ட் கல்பாக்கம் அணுமின் நிலையம் இவை அனைத்தும் இவரது ஆட்சியில் கொண்டு வரப்பட்டவைதான் இதன் விளைவாக தொழில் வளர்ச்சியில் வட மாநிலங்களையெல்லாம் பின்னுக்கு தள்ளி இரண்டாவது இடத்தை பிடித்தது நம்மளுடைய தமிழகம் தமிழகத்தில் தொழில் புரட்சிக்கு வித்திட்ட காமராஜர் அந்த தொழில் சூழலுக்கு மின் உற்பத்தியும் மிக மிக முக்கியம் என்பதை உணர்ந்தார் அதன் காரணமாக நெய்வேலி அனல் மின் திட்டம் குந்தா நீர் மின்சார திட்டம் பெரியார் நீர் மின் உற்பத்தி திட்டம் சென்னை மின் நிலையம் சமயநல்லூர் அனல் மின் நிலையம் கல்பாக்கம் அணு மின் நிலையம் ஆகியவையெல்லாம் காமராஜர் பொற்கால ஆட்சியில் ஏற்படுத்தப்பட்டனவைதான் மூவேந்தர்கள் ஆட்சி காலத்தில் நிகழாத அற்புதங்கள் எல்லாம் தமிழகத்தில் நடந்தது காமராஜர் ஆட்சியில்தான் இப்படி யார் கூறியிருக்கிறார் தெரியுமா நம்மளுடைய தந்தை பெரியார் அவர்கள்தான் நாம் எல்லோருமே போற்றும் மதிக்கத்தக்க பெருமைக்குரிய வணக்கத்திற்குரிய தலைவராக காமராஜர் இருப்பதற்கு இந்த சாதனைகள் மட்டுமா காரணம் அவருடைய எளிமை நேர்மை தூய்மை நாணயம் போன்ற மிக அரிய பண்புகள் தான் காமராஜர் பிறந்த மண்ணில் நாமும் பிறந்திருக்கிறோம் என்பதில் நாம் பெருமை கொள்ளலாம் காமராஜர் என்றென்றும் நம் மனதை விட்டு நீங்க முடியாத ஒரு அற்புதமான தலைவர்